உத்தரப்பிரதேசத்தில் வர்ற June 1 வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கு. கடந்த மக்களவைத் தேர்தலில் இங்கே இருக்க 80 தொகுதிகளில் 62 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி. அதே சமயம் காங்கிரஸ் கூட்டணி 2 தொகுதிகளையும் மாயாவதி தலைமையிலான மகா கத்மந்தன் 10 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. இந்த நிலைமையில் 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கு அகிலேஷ் யாதவோட கட்சி. அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கன்னௌஜ் தொகுதி தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கு. கடந்த 2000 இடைத்தேர்தல் முதல் சமாஜ்வாதி கட்சியோட கோட்டையாக மாறியிருக்கு இந்த கன்னௌஜ் தொகுதி. 2000 முன்னாடி வர ஜனதா தளம், காங்கிரஸ்னு இரு கட்சிகளோட ஆதிக்கம் நிறைந்த இந்த தொகுதியை சமாஜ்வாதி கட்சியோட கோட்டை ஆக்கினவர் அகிலேஷ் யாதவ் தான். 2000, 2004, 2009 மூன்று முறை இந்த தொகுதியோட எம்பியாக இருந்த அகிலேஷ் யாதவ் 2012 நடந்த இடைத்தேர்தலில் தன்னோட மனைவி டிம்பிள் யாதவை களமிறக்கினார். அதன் பின்னாடி நடந்த 2014 மக்களவைத் தேர்தலையும் இங்கே டிம்பிள் யாதவ் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 2019 மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டிக்கிட்ட பாஜகவோட சுப்ரத் பதாத் 14,000 வித்தியாசத்தில் டிம்பிளை தோற்கடிச்சு 19 பின்னாடி கன்னூர் தொகுதியில் சமாஜ்வாதியோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்போ 2024 மக்களவைத் தேர்தலில் May 13 கன்னூர் தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த முறை இங்கே லாலு பிரசாத் யாதவின் மருமகன் தேவ் பிரதாப் தான் போட்டியிடுவார்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கணும்னா இந்தியா கூட்டணியில் இருந்து வலுவான ஒரு தலைவர் களத்தில் இருக்க வேண்டியது அவசியம்னு நினைக்கிறாரு அகிலேஷ் யாதவ். ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுவாராங்கிறது உறுதியாகாததால தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறாரு அகிலேஷ் யாதவ். இதுக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது கன்னோஜ் தொகுதி. 12 பிறகு அகிலேஷ் யாதவ் இந்த தொகுதிக்கு திரும்புறதால தேவ் பிரதாப்பும் விட்டு கொடுத்திருக்கிறாரு. கடைசி நேரத்தில் அகிலேஷ் யாதவ் எடுத்திருக்கிற இந்த முடிவு பாஜக கூட்டணிக்கும் பதட்டத்தை கொடுத்திருக்கு. இதுக்கு காரணம் கன்னோஜ் தொகுதியில் 5 லட்சம் உயர்சாதி வாக்குகள் இருக்கு. இதோட 2 லட்சம் லோதி ராஜ்புத் சமூக வாக்குகளும் இருக்கு. இவை இரண்டுமே பாஜகவுக்கு விசுவாசமான வாக்கு வங்கிகள். ஆனால் பாஜக மேலே ராஜ்புத் சமூகத்துக்கு எழுந்திருக்க அதிருப்தி இந்த முறை சமாஜ்வாதி கட்சிக்கு உதவ வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே யாதவ் மற்றும் முஸ்லிம்களின் வாக்குகள் 4.5 லட்சம் வரை இருக்கு. இந்த சமூக வாக்குகளை ஒருங்கிணைச்சிட்டா சமாஜ்வாதி கட்சி எளிதாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 12 பிறகு அகிலேஷ் யாதவே திரும்ப இங்கே கிளம்புறங்கிறதால அது சமாஜ்வாதி கட்சிக்கு பெரிய டாஸ்காக இருக்காதுன்னு நம்பப்படுது. பாஜக வசம் போன கன்னோஜ் தொகுதியை அகிலேஷ் யாதவ் திரும்பவும் மீட்பாரா? அவரோட தேர்தல் போட்டி இந்தியா கூட்டணியோட உத்வேகத்தை அதிகரித்து உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்க்கிற வெற்றியை கொடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.